சிங்கத்தின் தோலை உரித்த சரபம். இரண்யாக்ஷன் மரணத்தால் அவன் சகோதரன் இரண்யகசிபு மாதவனிடம் பெரும் பகை கொண்டான். பழி வாங்க வேண்டும் என துடித்த அவன் பிரம்மனை குறித்து கடுமையாக தவம் இருந்து அரிய வரங்களை பெற்றான். தேவர்களால் மரணமில்லாத வாழ்வை பெற்ற அவன் பல விதங்களிலும் அவர்களை துன்பத்துக்கு உள்ளாக்கினான். அவர்களுடைய செல்வத்தை பிடுங்கிக் கொண்டு தனக்கு அடிமையாக வாழும்படி செய்தான். ஜன்ம விரோதியாக கருதும் மாதவனை யாரும் கொண்டாடக்கூடாது என்று தடை செய்தான். தன்னையே தெய்வமாக கருதி தன் பெயரையே கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்டான். அவன் கொடுமைக்கு பயந்து அனைவரும் நமோ இரண்யாய என்று சொல்லியே எந்த காரியத்தையும் ஆரம்பித்து வந்தனர். இரண்யகசிபுக்கு பிரகலாதன் என்ற மகன் ஒருவன் இருந்தான். மிகவும் உத்தமமான அவன் பிறக்கும் போதே பார்க்கடல் பரந்தாமனிடம் அளவற்ற பக்தி கொண்டவனாக விளங்கினான். இரண்யன் குமாரனுக்கு அக்ஷராபியாசம் செய்து வைக்க ஆசிரியரை வரவழைத்தான். அவர்களும் குமாரனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தனர். இக்காரியத்தையும் முதலில் தொடங்கும் முன்னதாக நமோ இரண்யாய என்று அசுரேந்திரனை வணங்கி தொடங்க வேண்டும் என உபதேசித்தனர். குமாரனோ ஆச்சாரியருடைய வார்த்தைகளை ஏற்காமல் நமோ நாராயணாய என்று மாதவனை பணிந்தான். குமாரனுடைய செய்கை இரண்யனை திடுக்கிட வைத்தது. குமாரனை அழைத்து மடிமீது வைத்து கொண்டு அன்புடன் சொன்னான், பிரஹ்லாதா, ஆச்சாரியர் உபதேசித்தவற்றை விட்டு ஏதோ உளறுகிறாயே. இன்னொரு முறை என் காதில் படுமாறு அந்த பெயரை சொல்லாதே. அவன் பெரிய வஞ்சகன், நம்முடைய பரம எதிரி ஆவான். இவ்வாறு இரண்யன் கூறியதும் தந்தையின் முகத்தை பார்த்தான் பிரஹ்லாதன். அப்பா, பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனிடம் விரோதம் கொள்ள என்ன நேர்ந்தது? பக்த ரக்ஷகரான அவர் அனைவராலும் வணங்கப்படுபவர் அன்றோ என்றான். இரண்யனுடைய கண்கள் சிவந்தன. பிரஹ்லாதனுடைய தோள்களை பிடித்து கோபமாக உலுக்கினான். குமாரா, என்ன வார்த்தை கூறுகிறாய்? பரந்தாமன் பெரும் வஞ்சகன் என நான் கூறியதை நீ கவனிக்கவில்லையே. உன் சிற்றப்பனை வஞ்சகத்தால் அவன் கொன்றுவிட்டான். என்னை தவிர வணங்கப்படத்தக்க தலைவன் யாரும் இல்லை. பிரஹ்லாதா, தேவர்கள் அனைவரும் நம்முடைய அடிமைகள். நாம் ஏவும் காரியங்களை செய்து முடிக்க அவர்கள் காத்திருக்கின்றனர். இனி அந்த வஞ்சகனை நீ மறந்துவிடு. என் பெயரையே கூறி வாழ்த்த வேண்டும், தெரிகிறதா என்று எச்சரித்தான். தந்தையின் எச்சரிக்கையோ அவன் கோபத்தையோ பிரஹ்லாதன் லட்சியம் செய்யவில்லை. நாராயணனிடம் அவன் கொண்டிருந்த பக்தி கொஞ்சமும் மாறவில்லை. அத்துடன் அவன் தன்னோடு படிக்க வந்த சிறுவர்களுக்கு திருமாலிடம் பக்தி ஏற்படுமாறு தூண்டினான். அவனோடு சேர்ந்து அசுர புதல்வர்களும் பரந்தாமனுடைய திருநாமத்தை பூஜிக்கலானார்கள். விஷயம் இரண்யனுக்கு எட்டியதும் அவன் பெரும் கோபத்துடன் குமாரனை அழைத்தான். தன் குமாரனே எதிரியை கொண்டாடுவதை அவனால் பொறுக்க முடியவில்லை. பிரஹ்லாதனை பலவாறு மிரட்டினான், கோபித்து கொண்டான். தன் வார்த்தைக்கு அடங்கி நடக்காவிடில் அவன் பல துன்பங்களுக்கு உள்ளாக நேரிடும் என பயமுறுத்தினான். பிரஹ்லாதன் தந்தையின் கோபத்துக்காக தன் போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. அவன் கொண்டிருக்கும் எண்ணம் தவறு என்று எடுத்து கூறி வாதாடினான். இறைவனிடம் விரோதம் கொள்வது நாசத்துக்கு அடிக்கோளும் என்று அறிவுரை கூறி வாதாடினான். பிரஹ்லாதனுடைய வார்த்தைகள் மேலும் மேலும் இரண்யனுடைய கோபத்தை அதிகரிக்க செய்தது. பகவானை கொண்டாடும் அவனை தன் மகன் என்று கூட எண்ணவில்லை. கொலைகாரர்களை அழைத்தான். குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பாகிய பிரஹ்லாதனை இழுத்து சென்று கொடிய ஆயுதங்களால் சித்திரவதை செய்யுமாறு உத்தரவிட்டான். கொலைகாரர்கள் பிரஹ்லாதனை இழுத்து சென்றனர். பயங்கரமான ஈட்டி, வாள் முதலான ஆயுதங்களால் அவன் உடலிலே குத்தினர். பிரஹ்லாதன் அவர்களை கண்டு பயப்படவில்லை. பரந்தாமனிடம் மனதை செலுத்தியவனாய் கண்மூடி நின்றான். கொலைகாரர்களுடைய ஆயுதங்கள் அவன் உடலில் பட்ட மாத்திரத்திலேயே முனைகள் மழுங்கி உடைந்து விழுந்தன. அவர்கள் நடுநடுங்கி பிரஹ்லாதனை இரண்யனிடம் அழைத்து வந்து நடந்ததை தெரிவித்தார்கள். கொடிய நாகங்களிடமிருந்து விஷத்தை கொண்டு வந்து மகனை குடிக்க செய்தான். இரண்யன் அச்சுதனை நினைத்தவாறு அவ்விஷத்தை பிரஹ்லாதன் அருந்திய போது அமுதமாக மாறிவிட்டது. அவன் உடல் முன்னிலும் பிரகாசமாக ஒளி வீசியது. மகனை காண காண இரண்யனுடைய கோபம் பன்மடங்கு அதிகரித்தது.
அவனை இழுத்து சென்று மலை உச்சியிலிருந்து கீழே தள்ள செய்தான். பஞ்சு மூட்டை மீது விழுவது போல பரந்தாமன் அவனை தாங்கி கொண்டார். மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளியும் இறக்காத மைந்தனை பாறையுடன் பிணைத்து நடுக்கடலில் தூக்கி எறிய செய்தான். பரந்தாமனிடம் பக்தி கொண்ட பிரகலாதன் பாறை தெப்பமாக மிதக்க கரையேறினான். ஜுவாலை விட்டு எரியும் நெருப்பு குண்டத்திலே அவனை தள்ள செய்தான். அச்சுதனை உள்ளத்திலே இருத்தி அவரை தியானித்து வரும் பிரகலாதனை அக்னி என்ன செய்யும்? எந்த வகையிலும் பிரகலாதன் உயிரை போக்க முடியாதிருப்பது கண்டு இரண்யன் குழம்பினான். பிரகலாதன் தன் தந்தைக்கு பல அறிவுரைகள் கூறினான். பரந்தாமனிடம் பக்தி கொண்டுள்ள தன்னை எந்த அபாயமும் நெருங்காது என்பதை கண்கூடாக கண்ட பின்னரும் அவரிடம் விரோதம் பாராட்டுவது வேண்டாம் என கூறி கெஞ்சினான். அடியோடு நாசமாவதை தடுக்க அவரிடம் பக்தி கொள்ளுமாறு வேண்டினான். குமாரனுடைய பேச்சை கேட்க கேட்க அவனுடைய அமைதி நிறைந்த தோற்றத்தை காண காண இரண்யனுடைய ஒவ்வொரு ரோமமும் சீற்றத்தால் குத்திட்டு நின்றன. எதிரே நிற்பது மகன் உருவில் வந்த பகைவனாகவே எண்ணினான். வாளை உருவிக்கொண்டு, அடே, மாதவன் காப்பாற்றுவான், அச்சுதன் அருள் புரிவான், நாராயணன் நலன் தருவான் என்றெல்லாம் பிதற்றுகிறாயே. இப்போது அந்த நாராயணன் இங்கு வந்து உன்னை காப்பாற்றட்டும் என்று சீரியவாறு பாய்ந்தான். அடுத்த க்ஷணம் அண்டம் கிடுகிடுக்க ஒரு பேரொளி எழுந்தது. திடுக்கிட்டு நின்ற இரண்யன் விவரம் புரியாது நாற்புறமும் பார்த்தான். அங்கே கழுத்து வரை மனித உருவிலும் கழுத்துக்கு மேல் சினம் கொண்ட சிங்கத்தின் தலையும் கொண்ட ஓர் உருவம் நிற்பதை கண்டான். பக்தனை காக்க பரந்தாமன் நரசிம்மமாக தோன்றினார். தோள்களிலே விழுந்த பிடரி மயிரை சிலிர்த்தபடி இரண்யனை பார்த்து கர்ஜித்தார். அவருடைய நான்கு கைகளில் ஒன்றில் சங்கும் மற்றொன்றில் சக்கரமும் தாங்கப்பட்டிருந்தன. கழுத்திலே அசையும் கௌஸ்துப மாலை குலுங்க இரு தோள்களையும் தட்டி கர்ஜித்தவராய் குதித்தார். அந்த வேகத்தில் அரண்மனையே கிடுகிடுத்தது. இரண்யன் அவரை பார்த்து வீர கர்ஜனை புரிந்தவனாய் உருவிய வாளுடன் பாய்ந்தான். உக்ரத்துடன் கண் தலை தெரியாது தாக்கும் அவன் அடிகளில் அகப்படாது தன் உடலை லாவகமாக அசைத்து கொண்டு அச்சுதன் அவன் கையில் இருந்த வாளை எகிரி விழச் செய்தார். பின்னர் அவனை இரு கைகளாலும் பற்றி இழுத்து வாயிற்படியில் நின்றவாறு தம் மடிமீது கிடத்தி கொண்டு தன் கூரிய நகங்களால் அவன் மார்பை பிளந்து குருதியுடன் அவன் ஆவியையும் சேர்த்து பருகினார். பிறகு குடலை மாலையாக அணிந்து கொண்டு அண்டம் அதிர கர்ஜித்தார். இரண்யன் அழிந்ததை கண்ட தேவர்கள் ஓடோடி வந்து நரசிம்மமாக அவதாரம் செய்த மாதவனை பணிந்து போற்றினர். பரந்தாமா ஒளியாய் ஒளிக்கும் ஒளியாய் திரைக்கடல் நடுவே வானவில்லை போன்று பாம்பனையில் துயிலும் தலைவா, எங்கள் பகையை அழித்த பக்தரக்ஷகா, உனது அடி போற்றி வணங்குகிறோம். இவ்வாறு தேவர்கள் திருமாலை போற்றி வணங்கினர். பரந்தாமனோ இரண்யனுடைய இரத்தத்தை பருகிய வெறி அடங்காது ஹூங்காரம் செய்து கொண்டு இங்கும் அங்கும் பாய்ந்தார். அவருடைய வெறி அடங்காதிருப்பதை கண்ட தேவர்கள் அவர் அருகில் செல்ல பயந்தனர். கோபத்தில் இருக்கும் பரந்தாமன் தங்களையும் இரண்யனாக எண்ணி பிசைந்து விட்டால் என்ன செய்வது என அவர்கள் அஞ்சி நடுங்கினர். லக்ஷ்மியும் நாயகனுடைய உக்ர ரூபத்தை கண்டு அவரை நெருங்க பயந்தாள். முடிவில் தேவர்கள் கைலைக்கு சென்று ஈசனை பணிந்தனர். மதம் கொண்டு மலையும் நடுங்கி வந்த கஜாசுரனை கொன்று அவன் கருந்தோலை போர்த்திய கருணாகரா, அரவணிந்த தீஞ்சுடர் கண்ணா, பார்க்கடல் பள்ளியோன், காணாங்கற்றையங் கதிர்கால் பொன் மலர்த்தாளோய், எங்களுக்கு அருள் புரிவாயே என்று பணிந்தனர். முன்னர் பாலன் பாலு கழுதிட்ட போது பார்க்கடலையே மனவு முவந்து அளித்த மகேஸ்வரா, வேலை கடல்வாய் எழுந்த கரிய விஷத்தை இருகரத்தில் ஏந்தி சாலவே அருந்தி எம் உயிர் காத்த எம்பிரானே, செக்கர் மலைவாய் பிறையும் கங்கையும் அணிந்த அண்ணலே, எங்களுக்கு அருள் புரிவாயே. வெள்ளியம் பொறுப்பை அடியுடன் பெயர்த்த வானரக்கன் ஒரு பத்து முடியும் இருபது தோள்களும் நெறிதர திருவடி விழலினால் ஊன்றிய உமாபதே, எங்கள் அருவினைய கழற்றும் அழலவர் சடையோய், அமலனே, எங்களுக்கு அருள் புரிவாயே
இவ்வாறு தேவர்கள் பலவாறு தோற்றம் செய்ததும் அவற்றால் மகிழ்ந்த ஈசன் அவர்கள் முன்பு தோன்றி அவர்கள் வந்த காரணத்தை வினவினார். பிரபோ, உத்தமன் பிரகலாதன் உயிரை காக்க பரந்தாமன் நரசிம்மமாக தோன்றி இரண்யனை சம்ஹரித்தார். அரக்கன் மார்பை பிளந்து அவன் ஆவியுடன் குருதியையும் பருகிய அச்சுதனுக்கு இன்னமும் வெறி அடங்காதிருக்கிறது. தேவியும் நாயகனை நெருங்க மறுத்துவிட்டாள். மகேஸ்வரா, தாங்கள்தான் திருமாலின் கோபத்தை போக்கி அவரை சாந்தமுற செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் தேவர்கள். தேவர்களுடைய வேண்டுகோளை கேட்ட ஈசன் முகம் மலர்ந்தவராய் அவர்களை நோக்கி பயப்பட வேண்டாம் என்று அபயமளித்தார். பின்னர் சரபம் என்ற பறவையாக ரூபம் கொண்டு நரசிம்மர் முன் வந்து குதித்தார். தம்முடைய சிறகுகளால் அவரை அடித்து புரட்டியும் தள்ளியும் வதைத்தார். வெறியில் இருந்த நரசிம்மரும் சர்பமாக வந்த ஈசனுடன் பெரும் சமர் செய்தார். முடிவில் நரசிம்மர் சர்பத்தின் தாக்குதல்களை தாங்க முடியாது களைத்து விட்டார். ஈசன் அவருடைய தோலை தம் அழகினால் குத்தி கிழித்து உரித்து தம்மேல் போர்த்தி கொண்டார். நரசிம்மருடைய வெறியும் அடங்கியது. தம்முடன் சண்டையிட்டது ஈசன் என்பதை அறிந்து அவரை பலவாறு துதித்தார். தேவர்கள் பரந்தாமன் கோபமடங்கி சாந்தமடைந்து விட்டதைக் கண்டு இருவரையும் போற்றி கொண்டாடினார்கள். வடமொழி லிங்க புராணத்தில் நரசிம்மர் பரமசிவனை பணிந்து அவரை 108 நாமங்களால் துதி செய்தது தரப்பட்டுள்ளது. நமோ ருத்ராய சர்வாய மகாக்ராசாய விஷ்ணுவே, நம சக்ராய பீமாய நம குரோதாய மன்யவே என்று அத்துதி தொடங்குகிறது.